Hi friends, welcome to my channel. In this video, kuncha interesting ana video da. Poduva middle class navi dress kunu oru sila tattupadugal irundukitte irukra mari irukum. Enakku oru 4 varshama dress illa yaarkum en ponnukku en husband ku dress illada mari oru feel irundite irundhathu. Ipo end 1000 rupees irukku appadina na vandu udane vandu avangalukku oru rendu shirt edupen illa papa ku edavum eduthuruven. Thirupi adutha na enatta enakku 1000 rupees kedachi na marubadi vaangurakkulladi idu rendu palas aayidum dress rendum. இப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு 4 இயர்ஸாக. திடீர்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மொத்தமாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் இருந்ததுன்னா மொத்தமாக வந்து வாங்கி வச்சுக்கலாம், ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு சரியாக வந்துடும். அந்த மாதிரி இது கிடைக்கவே இல்லை. போன வருஷம் வந்து ஒரு 4வது மாதம் வந்து என்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபீஸ் இருந்தது. அதில் 1000 எங்கோ போயிட்டு வந்து 500 ரூபாய் செலவழிஞ்சிட்டு மீது 500 ரூபாய் இருந்தது. அதை தூக்கி அப்படியே உண்டியில் போட்டு வச்சுருந்தேன். இதை அப்படியே சேர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. 10 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய் இப்படி மீதி ஆகிற எல்லா காசுமே அந்த உண்டியில் சேர்க்குற மாதிரி இருந்தது. ஸோ அப்படி சேர்த்து வச்ச காசு வந்து இப்போது 7500 ரூபாய் இருக்குது. பொதுவாக லேடிஸ்க்கு வந்து எனக்கு சொல்கிறேன், லேடிஸ்க்கு வந்து என்ன ஆகுனா ஒரு 4 நைட் எடுத்தால் போதும், ஒரு வருஷம் அல்லது 2 வருஷத்துக்கு கரெக்டாக வந்துடும். ஜென்ஸோ இல்லை குழந்தைங்களோ கொஞ்சம் கஷ்டம், வெளியே போகும்போது டக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டோமா போனோமான்னு இருக்க முடியாது. அது நமக்கு தான், லேடிஸான நமக்கு தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த 7500 ரூபாயில் மொத்தமே என் ஹஸ்பண்டுக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு ரெண்டு பேருக்குமே நான் வந்து ட்ரெஸ் எடுத்திருக்கேன். மீஷோவில் வந்து நிறைய பொருள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வந்து நான் கடையிலேயே வாங்கியிருக்கேன். இது வந்து 2 டாப்பு ஜீன்ஸுக்கு வந்து வேர் பண்ணுற மாதிரி, 2 டாப் ஒயிட் அண்ட் ரோஸ் கலரில் 2 இது வந்துருந்தது. இது ஜீன்ஸுக்கு சூப்பராக இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸில் நெக் டிசைனும் ஸ்லீவ்ஸும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. மீஷோவில் வாங்கும்போது என்ன ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா, கரெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸில் இருக்கும், தரமாகவும் இருக்கும் பொருள். மீஷோவில் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இது வந்து நல்லா இருந்தது. கொஞ்சம் அவளுக்கு அந்த ஜீன்ஸ் போட்டுட்டு இதை போட்டால் சூப்பராக இருந்தது. இந்த இது வந்து என்ன சைஸில் அவைலபிளாக இருக்குன்னா, எம்மு, எஸ் எக்ஸ்எல், XXL எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்குது. இதோட லிங்க் வந்து நான் கொடுக்க முடியாது, ஏன்னா அமேசான் மாதிரி லிங்க்கு இதில் அந்த மாதிரி அவைலபிள் கிடையாது போல். ஆனால் மீஷோவோட ஆப் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். மீஷோவில் ஆர்டர் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ டெலிவரியா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு பத்து ரூபா ஒரு பொருள் இருக்குன்னா நான் மாசப்பட்டு 10 ரூபா அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணால் நினைப்போம், ஆனால் அதோட டெலிவரி சார்ஜ் வந்து 70 ரூபா 80 ரூபா அப்படி இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா, கஸ்டமருடைய ரிவ்யூ, அதுக்கப்புறம் ரியல் இமேஜஸ் கொடுத்துருப்பாங்களே அதை போய் பார்த்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ட்ரெஸ் வேர் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதோட ரியல் பிக்சர் மீஷோவில் இருந்தால் எடுத்து போட்டிருக்கேன் நான். சூப்பராக இருந்தது. ஸ்லீவ்ஸ்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. நான் சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையுமே 10 ரூபாய் 20 ரூபா அப்படி சில்லற காசாக இருந்தது. சரி, நான் வீடியோ போடுற ஐடியாவில் இல்லை, இல்லைன்னா அப்படியே நான் வீடியோவை எடுத்திருப்பேன். சரி, வீடியோ போடலாமேனு தோணுச்சு. அது என்ன பண்ணேன்னா, அந்த சில்லற காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் 500 ரூபாய் தலா மாற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வீடியோ போடலாம் அப்படின்ற ஐடியாவே தோணுச்சு. முன்னாடி தெரிஞ்சிருந்தால் நான் அந்த உண்டியில் உடைக்கும் போதோ அப்போருந்தே நான் வீடியோவை எடுத்திருப்பேன். ஸோ இப்போ வந்து ஜெகின்ஸு, இது 3 ஜெகின்ஸு, ஒயிட்டு, ப்ளூ அண்ட் பிளாக் 3 வந்துருந்தது. இதுக்கு மேட்சாக வந்து நான் வந்து டீஷர்ட்டும் 3 டீஷர்ட் மாதிரி வாங்கியிருக்கேன் நான்.
இந்த டிஷர்ட் வந்து லைட் ரோஸ் அப்புறம் பிளாக் மிக்ஸ் ஆனது. இது நான் இவ வந்து என் பொண்ணு வந்து இது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தா, நல்லா சூப்பராக இருந்துச்சு அதில் பார்க்கும்போது. இது கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் லைட்டாக ஏமாற்றமாக தான் இருந்தது, லைட்டாக லைட் கலர் ஆன மாதிரி இருந்தது அவளுக்கு. ஆனால் நான் போடும்போது ஃபிட்டாக கரெக்டாக இருந்துச்சு, கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருந்தது. ரியல் இமேஜ் இப்படி தான் இருந்துச்சு, ஆனால் அது ஒரிஜினலுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே ஒயிட் கலர் ஜீன்ஸுக்கு ஒரு டாப் மாதிரி ஒன்று இருந்தது. இந்த டாப் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி இதுதான் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணது. ஆனால் எனக்கு இதில் என்ன ஏமாற்றம்னா, இது க்யூட் காட்டனாக இருக்கும்னு நினச்சேன். அது பார்த்தா வித்தியாசமாக, பார்த்ததுக்கும் இப்போ நான் ஆர்டர் பண்ணி கைக்கு வந்தது முன்னாடி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எனக்கு என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நைஸ் துணியாக இருந்தது பார்க்குறதுக்கு, நல்லா காட்டனாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். அது அப்படி இல்லை சுத்தமாக, எனக்கு கொஞ்சம் இது பிடிக்கலை. ஆனால் இன்னும் போடலை அந்த ட்ரெஸ்ஸாவ, ஆனால் ஃபிட்டாக இருக்கா என்னன்னு தெரியல, பிடிக்கல. ஆனால் என் பொண்ணுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் அவள் போடலை, ஆனால் ஃபிட்டை கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, கொஞ்சம் தைக்க வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த கிளாத் வந்து ரொம்ப நைஸாக ஒரு மாதிரியாக இருந்தது, அதுதான் எனக்கு பிடிக்கல, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் ரியல் இமேஜ். இதை பார்க்கும்போது காட்டன் மாதிரி தான் தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதில்ல, எனக்கு காட்டன் மாதிரி தான் தெரிஞ்சது. அந்த ப்ளூ கலர் லெகின்ஸ்க்கு வந்து இந்த டிஷர்ட் வாங்கியிருந்தேன். இந்த டிஷர்ட் வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, 3 கலரில் வந்துருந்தது, சூப்பராக இருந்துச்சு. இதுதான் ரியல் இமேஜ், அவளுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷர்ட்டில் இதுவும் ஒன்று. அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் வாங்கினேன். ட்ரெஸ்ஸு போக கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான விஷயத்தையும் வாங்கினேன். அது என்னங்கிறத பார்க்கலாம். பெட்ஷீட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பெட்ஷீட் வந்து 4 பெட்ஷீட் வந்து காம்போவில் வந்துருந்தது. அந்த 3 கலருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு கலர் கொஞ்சம் இன்னும் நான் அதை ஒழுங்காக பார்க்கல, அவ்வளோவா பிடிக்காத மாதிரியே ஒரு இது இருந்துச்சு. இன்னமும் ஓல்டு கலர், ஓல்டு சேரீ மாதிரி பூ பூவாக இருந்தனால எனக்கு பிடிக்கல. மற்றபடி இந்த 3 கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸை நான் சொல்கிறேன், இந்த பெட்ஷீட்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸை சொல்கிறேன் நான். இந்த முதல்ல வந்து நான் அந்த சிகப்பு கலரில் பில்லோ கவர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லா பெரிய பில்லோ கவராக இருந்தது. ஏன்னா தானே இல்லாமல் நல்லா பெரிய கவராகவே இருந்தது. இந்த பெட்ஷீட்டு வந்து என்ன அப்படின்னா, பெரிய சைஸு எல்லா சைஸுக்குமே அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் வாங்கியிருக்க பெட்ஷீட்டுமே வந்து பெரிய கட்டிலுக்கே போடலாம். என்னோடது வந்து ஒரு 3 பேர் படுக்கிற மாதிரி இருக்குன்னா, இதை விட 4-5 பேர் படுக்கிற மாதிரி பெரிய சைஸ் பெட்டுக்குமே இந்த நான் வாங்கின பெட்ஷீட் வந்து கரெக்டாக இருக்கும், அளவு கரெக்டாக இருக்கும். நான் உள்ளெலாம் நல்லா மடிச்சு விட்டு இது பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஒருவேளை சின்னதாகிடுச்சுன்னா போச்சு, நம்ம திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கலாம், ரிட்டர்ன் பண்ணிடலாம். இருந்தாலும் எதுக்கு தேவையில்லாமல் கொஞ்சம் பெருசாகவே வாங்கிக்கலாம். பெரிய சைஸாகவே, கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சைஸாகவே நான் வாங்கிட்டேன். இந்த வந்து ப்ளூ கலரு. அந்த சிகப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் மூணு பேத்துக்குமே இந்த சிகப்பு கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ப்ளூ அண்ட் ஒயிட்டு. அந்த காம்பினேஷனும் சூப்பராக இருந்தது. பெட்ஷீட்டு எவ்வளோ பெருசோ அதே மாதிரி பில்லோ கவரும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பெரிய சைஸாகவே இருந்தது. இதோட மைனஸ் பாயிண்ட்டை என்ன அப்படின்னா, இந்த பெட்ஷீட்டு வந்து ரொம்ப வந்து தின்னாக, அந்த லைட் வெயிட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. முதல்ல எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி போடும்போது நல்லா ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் 2-3 நாள் கழித்து என்ன ஆச்சுன்னா, அது அப்படியே லைட்டாக சாஃப்டான மாதிரி இருந்தது. ஒரு வேளை இது ரொம்ப நாள் இருக்காதோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு, என்னன்னு தெரியல. ஆனால் இன்னொன்று சாயம் போகுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கவலை இருந்தது. அதுக்காக தான் நான் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். சுத்தமாக வந்து அது வந்து சாயமே போகலை. எனக்கு அது உண்மையிலே பெரிய விஷயம், பரவாயில்ல இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு சாயம் போயிருமோன்னு தான் நினச்சேன். நான் 4 பெட்ஷீட் தராங்க அப்படிங்கும்போது சாயம் போயிடும், வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் சுத்தமாக சாயமே போகலை, நல்லா இருந்தது. இது என்னென்னா, கிளாத் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு, கலர் இருந்தது, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், சுத்தமாக சாயமே போகலை. அதனால தான் உங்களுக்கு அஞ்சு ஃபஸ்ட் தடவை பெட்ஷீட் விரிச்சுட்டு கொஞ்சம் 2-3 நாள் கழித்து நான் துவைச்சேன். அப்போ பாருங்கள், உள்ளே நல்லா எந்த லைட்டாக கூட கலர் வந்து கசையலை, நல்லா இருந்தது. 4 பெட்ஷீட்டோட ரேட் வந்து வெறும் 600 தான். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதம் மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து ஆஃபர் போடுவாங்களே, அந்த நேரத்துக்கு பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். 500 பொருள் வந்து 400 அந்த மாதிரி கிடைக்கும். இதான் ரியல் இமேஜ். இந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே நான் வந்து கடையில் ஆர்டர் பண்ணேன்.
மூணு ஷர்ட்டு, அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்திருந்தேன். இன்னும் ரெண்டு ஷர்ட்டு வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு வந்து ஆர்டர் போட்டிருக்கேன், அது வந்த பின்னாடி வேறு இதில் போட்டுக்கலாம், லென்த்து வீடியோவாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக. சரி, அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். அதை ரெண்டு ஜீன்ஸ் எடுத்திருந்தேன், அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தேவையான குர்த்தி வந்து கேட்டிருந்தேன், அதனால் ஒரு மூணு குர்த்தி எடுத்துகிட்டு அந்த மூணுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டு ஒயிட்டில் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு பாவடை இருந்தது, அதுக்கு மேட்சாக போடுறதுக்கு ரெண்டு டிஷர்ட் வாங்கினேன். அவளுக்கு அது சுத்தமாக பிடிக்கலன்ட்டா, எனக்கு வேணாம் நான் வீட்டுக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி போன்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மேலே அந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து அந்த பேக் மாதிரி இருக்கிறதுல வந்து இன்னர்ஸ் இருக்குது, ஃபுல்லாக இன்னர்ஸ் மட்டும் அதில் இருக்குது. மீஷோவில் வாங்கினது எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. இதே பொருளை வந்து நான் வெளியே போய் வாங்கினேன்னா கண்டிப்பாக விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மீஷோவில் வாங்கும்போது அது பாதிக்கு பாதியாக குறைக்கப்பட்டிருந்துச்சு, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ வெறும் 7500 ரூபாய்க்கு இவ்வளோ பொருள் என்னால் வாங்கியிருக்க முடியாது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.